நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நண்பர்களே, இன்றைய வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவுத்துறையில் ஒரு முக்கிய அறிவிப்பு வந்திருக்கு. இதை பற்றிய ஒரு முழுமையான வீடியோ தொகுப்பு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, பக்கத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதற்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் டெய்லி புதுவிதமான அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு காத்துட்ருக்கு. சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். இன்றைய செய்தி வந்து பார்த்திங்கன்னா, கூட்டுறவுத்துறையில் ஆல்ரெடி சென்ற ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடைன்னு சொல்லுவாங்க. அந்த ரேஷன் கடையில், தமிழ்நாட்டில் இயங்குகிற ரேஷன் கடைகளுக்கு எல்லாத்துக்கும் மாவட்டம் வாரியாக ஆட்களை பணி நியமனம் செய்கிறதுக்காக ஒரு ஆணை சென்ற ஆட்சியில் வந்தது. ஸோ அது எல்லாமே இப்போ ப்ரொசீட் பண்ணிவிட்டு அந்த ஆட்சிகள் முடிஞ்சு அந்த ப்ரொசீஜர் அப்ளிகேஷன் எல்லாமே போட்டு அவங்க எல்லாமே இன்டர்வியூ நேர்காணலும் நடந்தது. ஸோ சாதி வாரியான நேர்காணல், தகுதி வாரியான நேர்காணல், இந்த மாதிரி பல்வேறு நேர்காணல், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அவங்களுடைய தகுதி எல்லாமே ஏற்ப அந்த வேலைகள் எல்லாமே அலாட்மெண்ட் பண்ணாங்க. ஸோ அலாட்மெண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு அடுத்தது எலெக்ஷன் தேர்தல் அறிவிப்பு வந்ததுனால அதை அப்படியே ஒத்தியில் போட்டுட்டு அதனுடைய பணி நியமன ஆணைகளை இன்னமும் பெண்டிங்கில் வச்சிட்ருக்காங்க. இதில் பற்றி நம்ம கூட்டுறவுத்துறை அமைச்சர் லாஸ்ட்டாக அவர் சொன்னது என்னன்னா, இந்த கூட்டுறவுத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் இந்த பணிகள் எல்லாமே நிரப்பப்படும், மேலும் ஆட்களும் எடுக்கப்படும், இவங்களை வந்து மறுபரிசீலனை செய்து மறுபடியும் இவங்க எல்லாத்துக்கும் கரெக்டாக போட்டிருக்காங்களான்ட்டு ஒரு மறுபரிசீலனை மட்டும் செய்வாங்க. அதை செஞ்சுட்டு இந்த இவங்களுக்கு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஆல்ரெடி இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க எல்லாத்துக்கும் போஸ்டிங் விரைவில் பணியாணை வழங்கப்படும் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய பேருக்கு இப்போ ஒவ்வொரு கடையிலையும் ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ரேஷன் கடையில் ஒரு நபர் ஏழு கடை இல்லை எட்டு கடையை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன், இப்போ எல்லாமே இந்த பேண்டமிக்கான சுச்சுவேஷனில் நிறைய கூட்டுறவு பொருள் எல்லாமே, அந்த ரேஷன் பொருட்கள் எல்லாமே வழங்க முடியாத சுச்சுவேஷன் நடந்துட்டுருக்கு. இதனால் ஆட்கள் வந்து ரொம்ப 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 பற்றாக்குறையாக இருக்குது. அதை நம்ம ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, புதுவாக நியூவாக அந்த ரேஷன் கடைக்கு ஆட்களையும் எடுக்க போகிறாங்க. அதை பற்றியும் இவங்க சொல்லிகிட்ருக்காங்க. அதுவும் இப்போ நடக்க போகுது. அந்த இதுவையும் இப்போ கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி கூட்டுறவு சங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மருதங்கங்கள் தொடங்க போகிறாங்க. இந்த 173 மருதங்கள் எல்லாமே ரெடியாக இருக்குது. 118 அம்மா மருந்தக தகவல்களையும் நடத்தி வரீங்கன்னா 20% தள்ளுபடி கொடுக்குறதா சொல்லிகிட்ருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா அதில் 50% தள்ளுபடியும் கொடுக்கலாம். அந்த மாதிரி வந்து ஒரு மருந்தகங்கள் இந்த கூட்டுறவு சங்கம் மூலமாக மருந்தகங்களும் நடத்தலான்ட்டு சொல்லிட்டு வராரு கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி. மேலும் பார்த்திங்கன்னா இந்த மருந்தகங்களும் கூடிய விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும், செயல்படுத்தப்படும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு மாதத்திற்கு 1000 ரூபாயும் வழங்கப்படும். நகை கடன்கள் 5 சவரனுக்கு குள்ளாமல் வைத்திருந்தால் அதுவும் தள்ளுபடி செய்யப்படும். இந்த ரேஷன் கடைக்கு புதியதாக ஆட்களும் எடுக்கப்படும். பழைய நியமனது பணியாணை வழங்கப்படும் என்று கூடிய விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என நாம் நம்பலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், கூடிய விரைவில் இந்த அறிவிப்பு வெளியாகும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பா. தேங்க்யூ.